ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஸோ இப்போ வாங்க நைன்த் வீக் டே டூ ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்கலாம் நம்மளோட சில ரெண்டு விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம காலையிலையும் ஈவினிங்கும் கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ரவுடி மாதிரி பூர்ணிமா வெகு பண்ண விஷயங்கள் அதாவது இவர் வந்துட்டு மேலே லேசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இழுத்து காமிச்சார் இழுக்க கூட இல்லை அப்படி தொட்டு காமிச்சோன்னே வந்துச்சு தலையில் இருக்கிற பேண்டு அதுக்கு அவங்க அவர் தலையில் கிரிப்பாக இருக்குது அப்படி பிடிச்ச அப்படி அரை கண்ட இழுக்கிறாங்க இதுக்கு அதுவாக இது அதுவும் சரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சண்டை நடக்கும்போது மூஞ்சி அப்படி அடிக்கிற மாதிரி கையை ஓங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் செருப்பு எடுத்து கையில் காமிச்சிருப்பாங்க மூளை கீழே வந்துருச்சுன்னு அப்போலாம் விச்சித்திராவுக்கு வந்துட்டு பூர்ணிமாமல் வந்துட்டு ரொம்ப கோமாக இருந்தாங்க இப்போ இன்னமும் பாசத்தை பொங்கிட்டு இருக்காங்க அம்மா பாசமாக அரவணிக்கிறாங்க இந்த ரவுடி மாதிரி பிகேர் பண்ணுற பூர்ணிமா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள் இவங்க எப்போ தான் வெளியே போவாங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாயா வந்துட்டு பூர்ணிமா வந்து நாமினேட் பண்ணுறாங்க அது பூர்ணிமாவுக்கு செமசா இருக்குது ஏன்னா அந்த பிரிக்ஸ் கொடுக்கும்போது அந்த பேகை கொடுத்தாங்க அந்த பேகை அவங்க க்ளோஸ் பண்ணாங்க மாயா நம்மளாம் நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு திடீர்னு பார்த்தா மாயா வந்துட்டு பூர்ணிமா நான் நாமினேட் பண்ணுறேன் விக்ரம் நாமினேட் பண்ணுறேன் பூர்ணிமா நான் ஏன் நாமினேட் பண்ணுறாங்க அவங்களால் என்னோட கேம் பாதிக்கப்படுது என்னால் அவங்களுக்கு கேம் பாதிக்கப்படுது ரெண்டில் ஒருத்தர் தான் இந்த வீட்டில் இருக்கணும்ட்டாங்க சரி இப்போ மாயா வந்துட்டு நாமினேஷன்ஸில் வரல அப்போது உங்களுடைய எய்மு பூர்ணிமா வெளியே போகணும் அடப்பாவிகளா அப்படி மாதிரி இருந்துச்சு மாயாவோட கேம் பிளானை பற்றி சொல்லுங்கள் மூணாவது பார்த்திங்கன்னா விஷ்ணு வெரி வஸ்ட்டுங்க அதாவது நம்ம அது வந்து அதான் அதனால தான் அவர் வந்துட்டு அன்றைக்கே என்ன சொல்லிட்டார் ப்ரொமோ பொறுக்கின்னு என்னன்னா என்னென்னா ப்ரொமோக்காக அங்கங்கே வந்து ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணி அவர் வந்து வெளியில் காமிக்கணும் அவரோட விஷயங்களை நேற்று வந்து கிட்ட தேவையில்லாத வீம்புக்குன்னு ஒரு சண்டை போடுறாரு அவங்க வந்து நார்மலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க எப்போயுமே இந்த சாப்பாடு ஃபுட்டில் இவரே எத்தனையோ வாட்டி வந்து இது சைடில் அது சைடில் சொல்லியிருக்காரு மாதிரி அவங்க வந்துட்டு மாவாக இருக்குங்க சப்பாத்தியில் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்கு அவ்வளோ சண்டை போடுறாரு அவங்களை அவ்வளோ அவமானப்படுத்துகிறாரு கொஞ்சம் விட்டுருந்தாருன்னா நாவடக்கம் இல்லாமல் அநியாயத்துக்கு ஏதாவது பேசியிருப்பாரு டக்குன்னு வந்துட்டு அங்கே வந்து தடுத்து அமுச்சு விட்டாங்க ஸோ விஷ்ணுவோட கேம் உங்களுக்கு எப்படி இருக்குது அதுவும் அவரோட கேம் பார்த்தீங்கன்னா வர வர கூல் சுரேஷ் மாதிரி யார் கைத்தட்டல் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அன்றைக்கி சப்போர்ட்டு அப்புறம் அவங்க கூட சண்டை ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ வாங்க அனாலிஸ்க்குள்ளே போகலாம் அனாலிஸஸ் வந்து யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விசித்ரா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு புள்ளி எட்டு ஒன்பது நான் உங்களுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொன்னேன் விசித்ராவோட கேம் வர வர சரியில்லை கண்டிப்பாக அவங்களுடைய ஓட்டு சரியும் அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க நிறைய பேர் வந்து இல்லைங்க அவங்க கரெக்டாக தான் போகிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லை எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி தெரியல என்ன எப்போ வந்துட்டு மாயாவுக்கு பூனிமாக்கா அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ மாயாவுக்கும் பூனிமாவுக்கும் யாரெல்லாம் ஹேட் பண்ணுறாங்களோ அவங்க விசித்ராவோட சீராக இருந்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் பர்சன்டேஜ் ஐம்பத்தி ரெண்டில் இருந்தாங்க ஒரு வாட்டி அதுக்கப்புறம் நாற்பதுல இருந்தாங்க இப்போ இருபத்தாருக்கு வந்துட்டாங்க இதுதான் இன்னும் கம்மியாகவும் கண்டிப்பாக ஸோ தங்க முட்டை போற வாத்தை வந்து கையில் வச்சிருக்காங்க அந்த வாத்தை இவங்களே கொள்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு கருத்து ஏன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனில் இருந்து இது அப்படியே வந்து அந்த பொலிகேங்க கூட சேராமல் மாயாப்பூரிமம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போனால் நல்லது ஆனால் அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி கிடையாது தான் சொல்லணும் ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து அந்த ரிப்பன் வந்து இப்படி மேலே இருக்குங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி தான் ஒரு பொண்ணு எப்படி கைய வைக்கலான்ட்டாங்க இதுக்கு அதுவாக வார்த்தை பூர்ணிமலை கை வைக்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை ஆ உடனே வந்துட்டு மணியும் ரவீனாவும் தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மணியை தூண்டி விடுறாங்க மணி ரவீனாமலை ஒருத்தர் ஆம்பளை கையை வச்சா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க எங்கே எதுக்கு என்னங்க சொல்கிறீங்கன்னு பூர்ணிமாவும் அப்புறமா வந்துட்டு இல்லை நான் அப்படி சொல்லலை அவங்க தான் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜகா வாங்கிட்டாங்க எதுக்கு அதே மாதிரி விஷ்ணு பூர்ணிமா வந்துட்டு நான் கால் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு ஒரு இது குளுத்தி போட்டாங்க நீ இந்த மாதிரி விஷ்ணு வந்துட்டு அன்னனையை பற்றி எங்களை கேட்டாங்க எப்போ ஃபர்ஸ்ட் வீக் அதை வந்து இப்போ பூர்ணிமாவும் விஷ்ணுவும் லவ் பண்ணுற விஷயங்கள் இவங்களுக்கு தெரியும் அங்கே பிரேக்அப் பண்ணணும்னு நினச்ச அந்த வேலையை சதி வேலை பண்ணாங்க தெரில போட்டு கொடுத்துட்டாங்க விஷ்ணு செம்ம டென்ஷன் ஆன கத்தலை ஏன் அப்படின்னா விசித்திராக்கு வர கைத்தட்டல் இவருக்கு வேணும் அதனால் இதுதான் வந்துட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே விஷ்ணு விசித்ரா எவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ விசித்ரா இதெல்லாம் விட்டுட்டு எப்படி பிரதி போனதுக்கப்புறம் இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தால் நல்லது என்னுடைய கருத்து சரி ரெண்டாவது பேசுகிறது தினேஷ் இவர் எவ்வளோ வாங்கியிருக்காத்தனா முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு வாங்கி ஓட்டிங் பர்சன் இருபத்தி ஒன்று புள்ளி மூணு கண்டிப்பாக வந்து தினேஷ் வந்துட்டு மணிக ரவினாவும் நாவ ப்ரொடெக்ட் அது வந்து மாற்று கட்டே கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் பண்றாங்க ஒரு கேமா விளாட்றாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சொம்பு தூக்கிற விஷயங்கள் கிளியராக தெரியுது இதில் வந்து மாற்று கிடையாது எப்படி அவங்க பண்றாங்களோ அவங்க ஆனால் அதிகப்படியாக போகிறது கிடையாது மற்றவங்க சண்டையில் போய்ட்டு மூக்கு நுழைக்கிறது கிடையாது அதே மாதிரி நேற்று சூப்பராக வந்து அந்த மணியை அடித்து சமய மாதம் வந்து புகார் வச்சார் ஏன்னா இவங்க எல்லாருமே தலை வலி இருந்தாலும் அது ஒரு ரூல்னு சொல்லிட்டு தலையில் அந்த பேண்டை போட்டிருக்காங்க மற்றவங்களும் என்னமோ சீன் போடுற மாதிரி இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் கொடுத்த விஷ்ணுலாம் பார்த்தீங்கன்னா தலைகளை போட்டுவிட்டு யாருக்கும் தெரியாதான் ஊரே பார்த்துட்டு எல்லாருமே அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டால் அதுக்கப்புறம் நிக்ஸன் வந்து அந்த பேண்டை போட்டு மூடியை வச்சு மறைச்சிட்டாப்பில் விசித்திரா வந்துட்டு மேல் பக்கம் தூக்கிட்டாங்க தெரியாதான் பூர்ணிமா வந்துட்டு மாதிரி மேலே அப்படியே லேசாக வச்சுக்கிட்டாங்க யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு பண்ணுறாங்களாம் என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு அதை அங்கே வந்து எடுத்து வச்சா நிக்சன் வந்துட்டு ஏதாவது தட்டி கேட்பார் பார்த்தா அதுதான் கேப்டனோட வழி அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் வந்துட்டு தான் முடியும் போய் பேண்டை போட்டில் விட முடியாது அது வந்து அவங்களோடது அப்படின்றப்பல அப்போ இதே மாதிரி தானே இதுக்கு முன்னாடி எத்தனை கேப்டன் நீங்கள் கலாச்சரிப்பீங்க நிக்சன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ தினேஷ் நேற்று வந்து மாதம் அந்த புகார் வச்சார் அந்த புகார் வச்சதுக்கப்புறம் எல்லாரோட பேண்டு கேட்டீங்கன்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு ஸோ தினேஷோட கேம் எப்படி இருக்கிறதை சொல்லுங்க மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அனன்யா இவங்க ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பிள்ளை ஒன்று ரெண்டு ஒரே ஒரு கேம் வந்த ஒன்னே அந்த ஒரே கேமில் ஒரு ஒருத்தரையும் தாக்கு தாக்கன்னு தாக்குனாங்க அவங்களுக்கு ஓட்டு குவி குவின்னு குவிஞ்சிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன கருத்துகளும் ஆட்டாக இருந்துச்சு அதேமாதிரி மாதிரி காரணமாக ஆப்பாக இருந்துச்சு ஒரு ஒருத்தவங்களுக்கு அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா விசித்ராக்கு நரி பூர்ணிமாக்கு தவளை மாயாக்கு வந்து விஷப்பாட்டல் மூணுமே சார்ப்பாக இருந்துச்சு ஏன்னா இதுதான் வந்து வெளியே போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அதனாலேயே உள்ளே வரும்போது அதிரடியாக தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க இன்னும் கேம் வரும் ஆனால் நேற்று வந்துட்டு பெருசாக வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து எது எந்த கண்டிப்பாக இல்லை அதுதான் உண்மை சரிங்களா இந்த ஓட்டு எல்லாமே அந்த ஃபஸ்ட் டேக்கு உண்டான ஓட்டு தான் வச்சுக்கோங்களேன் நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி மூணு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பத்து புள்ளி நாலு ஒன்று நேற்று பூர்ணிமாவோட அந்த இதை வந்துட்டு லைட்டாக அப்படி எடுத்து காமிச்சவனே தினேஷ் காமித்தவனே மணியும் ரவீனாவும் சிரித்ததை பார்த்தா பூர்ணிமாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு உடனே வந்துட்டு மணியை வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க இவர் வந்து இந்த முட்டை விஷயத்தில் வந்துட்டு பிரச்சனை போட்டார் சின்ன விஷயத்த பெருசாக பண்ணிட்டார்னு அப்புறமா மணி வந்து கலாஸ்டர் முட்டை விஷயத்தை ஆரம்பித்ததே விஷ்ணு முதல்ல அதை புரிஞ்சுக்காம என்னை எப்போ பார்த்தாலும் தாக்கிக்கிட்டே இருக்காங்க அதுக்காகவே நான் வந்து பூனிமா நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல இந்த அசிங்கம் இந்த அவமானம் தேவைன்னு அதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி பண்ணுற மாதிரி இப்போ பூர்ணிமா வந்து ஆத்திரத்தினால அவங்களுக்கு எதுவுமே கேம் ஒர்க் அவுட் ஆகல நேற்று ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருந்தாங்க மணியோட கேம் நல்லாயிருக்கும் பட் மணி வந்து ரவீனாப்பன் சுத்தாமல் அவரோட கேம்மை பார்த்தா நல்லாயிருக்கும் அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூனிமா இவங்க ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி ஜீரோ ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஒரே ஒரு பழமொழி தான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற ஒரு ஆள் தான் வந்துட்டு பூர்ணிமா சரிங்களா யாருக்குமே மரியாதை கொடுக்கல யாருக்குமே ஓட்டு போகிற மக்களுக்கு கூட வந்துட்டு மரியாதை கொடுக்கறதே கிடையாது இந்த பூர்ணிமா அது மட்டும் இல்லாமல் அந்த பிகேவிங் பார்த்திங்கன்னா வே ஆஃப் பிகேவிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அறக்கத்தனமாக மூர்க்கத்தனமாக இருக்குது எதுக்கு இப்படி விளாட்றாங்க இதே மாதிரி பண்ணிட்டு தான் இப்போ ஒரு கமல் சார் வந்து ஒரு கொஷின் இந்த மாதிரி ஒரு ஆள் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒதுங்கிட்டு போயிடுவேன் சார் பேசுகிறது வேஸ்ட் சார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் மாயா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்குது ஆனால் இந்த பூர்ணிமா கிட்டலாம் அஜயோ ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க கோவப்பட்டாங்கன்னா அவங்க பண்ணுற அந்த வே அப்படியே அறக்குத்தனமாக அப்படியே அந்த ரப்பர் அப்படியே அப்படியே தலையில்தான் அப்படி பிடுங்குறது ஆனோ பெண்ணா அது வேற பிடுங்குறது அதை தான் நான் சொல்ல வரேன் ஏங்க ஏன் ஆண் பிடுங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கொடியை தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி சொல்ல அந்த வே ஆஃப் அப்ரோச் அதை வந்து அவங்க மாற்றிக்கணும் இவங்க கலாச்சா மற்றவங்க வந்து சிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மற்றவங்க கலாச்சாரம் அவங்க டென்ஷன் இது என்ன லாஜிக்னே சத்தியமாக புரியலை முதல் நம்ம கொடுக்குற மரியாதை நம்மளுக்கு வரும் அவ்வளவுதான் ஆறாவது பத்தினா கூல் சுரேஷ் இவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க பதிமூணாயிரத்தி நான்கு அறுபத்தி ஒன்பது வாங்கியிருக்காரு பர்சன்டேஜ் எட்டு புள்ளி நாலு மூணு சுரேஷ் இந்த வாரம் போகணும்ன்றது என்னோட கருத்து அது மட்டும் இல்லாம மனுஷன் வந்து நல்லா கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காப்புல நேற்று வந்துட்டு அழகாக சூப்பராக வந்துட்டு இவரை வந்து நம்ம நிக்சன் வந்துட்டு இவரோட கேமை புரிஞ்சு அழகாக தூக்கி ஸ்மால் வீட்டில் போட்டு விட்டாப்புல நீங்கள் வந்து இங்கே ஒரு சிங் சாக் அங்கே ஒரு சாக் டபுள் குத்து வேலை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க இது வந்து அப்படியே யார் சொன்ன காரணம்னா விஜயவர்மா சொன்ன காரணம் ஸோ அந்த காரணத்தை அப்படியே வந்துட்டு கூல் சுரேஷன் மேலே வச்சு நேற்று வந்து நாமினேட் பண்ணி விட்டாப்புல இருந்தது பட் கூல் சுரேஷ் விஷ்ணு வந்து அநியாயத்துக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காப்புல அதனாலேயே விஷ்ணுவோட நேம் டேமேஜ் ஆக போகுதுன்னு எனக்கு தோணுது பட் கூல் சுரேஷ் அண்ட் விஷ்ணு காம்பு உடைக்கணுன்றதை என்னோட கருத்து ஏழாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு ஆறு டம்மி மிக்ஸர் சொல்லியிருக்காங்களே அதுக்காக கேம் ஏதாவது ப்ளே பண்ணுவோம் அதெல்லாம் முடியாது அப்படியே பார்க்கறாரு சிரிக்கிறாரு இவரை ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க இவரை மாதிரி ஒரு ஆக்டிங் என்னென்னா கத்துறவங்க பின்னாடி வந்து நின்று ஆமாம் ஆமாம் ஏன்னா பண்ணேன் அப்படியே திரும்பி ஒழிச்சிக்கிறது ஏ நீ இந்த மாதிரி பண்ண ஏ ஆமாண்ணா இது மாதிரி பண்ணாத இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காரு அதுவும் யார் பின்னாடினா மாயா பூர்ணிமா பின்னாடி இது எதுக்கு அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஆள் கொஞ்சம் டல் அக்ஷயா போனதுலேருந்து கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கப்பில் என்னத்த சொல்கிறது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜோவிக்கா எங்களோட ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு ஸோ விக்ரமோட மூணாயிரம் ஓட்டு வந்து டிஃப்ரெண்ட் மூணாயிரம் மூணாயிரத்து ஐநூறு ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் இருக்காங்க ஜோவிகா ஸோ ஜோவிகாவெலாம் நம்ம இப்படி எதிர்பார்க்கவே இல்லை ஜோவிகாவிலும் கண்டிப்பாக வந்துட்டு பயங்கரமாக மாதம் தான் எதிர்பார்த்தோம் பட் அவங்களுடைய அந்த புள்ளிங்காய் கூட சேர்ந்த அந்த விஷயத்தால் யாருக்குமே உங்களை இப்போ பிடிக்கிறதே கிடையாது நேற்று ரவினா லைட்டாக அப்படி சீண்டு விட்டாங்க இப்போ விட்டிக்கிறாங்க அநியாயத்துக்கு ஆனால் எல்லாருமே சேர்ந்து உள்ளே இருக்கிற கண்ட்ரெஸன்ஸும் வச்சு செய்கிறாங்க வெளியில் இருக்கிற ஆட்களும் ஆடியன்ஸும் வச்சு செய்கிறாங்க இப்போ கமலவரமும் வச்சு செய்ய ஆரமிச்சிட்டாரு பாவமாக இருக்குது அந்த பொண்ணை பார்த்தா ஆனால் அது எல்லாமே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுமா இல்லையா இங்கே பண்ண பாவங்கள் இவங்களை சுற்றி சுற்றி அடிக்குது இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ வாங்க அனலைசஸ் ஸ்டூக்குள்ள போகலாம் அதனால் அதை சொல்ல யார் டாப்ல இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா தினேஷ் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்டுபத்தி வோட்ஸ் ஸோ தினேஷ் அவருடைய கேம் தரமாக தான் இருக்குது பட் ஃபேவரிசம் அப்படின்றத அவர் கம்மி பண்ணிட்டான் இன்னுமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு வைக்கிற கருத்துக்கள் எல்லாமே ரூல்ஸ் படி செம்மையா இருக்குது ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ஓர்ட்ஸ் ஸோ மணி வந்து தினேஷ் சொம்பு தூக்கிற விஷயங்கள விட்டுட்டு பூர்ணிமாவுக்கு எப்படி பேசுறாரோ மற்றவங்களுக்கும் அதே மாதிரி குரல் கொடுத்தா வேற எவ்வளோ மாசம் இருக்கும் மூணாவது ப்ளேஸ் பார்த்தனா விசித்ரா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கிருக்காங்க அப்படின்னா நாப்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஓர்ட்ஸ் ஸோ விசித்ரா வந்துட்டு அவங்களுடைய அந்த மூருகத்தனம் அரக்கத்தனத்தை விட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு தாய்மையான ஒரு பாசம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை காமிச்சாங்கன்னா வேற எவ்வளவோ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னன்னு தெரில பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டு இருக்காங்க அது தேவையில்லாத பொங்கல் இல்லைன்னா அவங்களும் பொங்கலுக்கே வந்து மக்கள் பொங்கல் வச்சுருவாங்க தான் என்னோட கருத்து நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜோவிகா இவங்களோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தம்பது ஓட்ஸ் ஸோ ஜோவிகாவோட கேம் வெரி போர் டல் ஒரு ஜோக்கர் மாதிரி ஆகிட்டாங்க மாசாக ஃபயராக இருந்த ஜோவிகா இப்போ வந்துட்டு ஜோக்கர் மாதிரி ஆகிட்டாங்க அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அனன்யா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி அறுபது ஸோ உள்ள என்ட்ரி மாசாக இருந்ததனால இந்த வாரம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் நேற்று வந்து விஷ்ணு கேட்டவனே இது என்னோட இது நீங்கள் ராங்கா ஜட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அவர் சொல்கிற எனக்கு தோன்றதுங்க அவ்வளோதான் அதை பற்றி பேச விருப்பம் அப்படின்ற மாதிரி மூஞ்சு லட்சம் மாதிரி சொன்னாங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கலாம் ஆறாவது பேஸ் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இவங்க எவ்வளோ வாட்ஸ் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்ஸ் ஸோ பூர்ணிமா அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் வெரி வஸ்ட் பேசுகிறது வேஸ்ட்டு ஏழாவது பேஸ் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் இவர் எவ்வளோ வாட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படினா பத்தொன்பதாயிரத்தி நாற்பது ஓட்ஸ் ஸோ கூல் சுரேஷ் இந்த ஒட்டுண்ணியை வந்து முதல் இந்த வீட்டை விட்டு அகற்றினா தான் நல்லது ஏன்னா எல்லா பூகம்பத்துக்கும் ஃபஸ்ட்டு முதல் புள்ளி இவர் தான் லாஸ்ட்டாக டைட்டில் வின்னர் விக்ரம் இவரோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது வாட்ஸ் இவரை பற்றி ஏதாவது நல்ல கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க விக்ரமுக்கு ஸோ இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு உங்களோடய கருத்து சொல்லுங்கள் என்னோடய கருத்து கண்டிப்பாக ஜோவிகா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ஜோவிகாவையும் பூர்ணிமா அனுப்பிச்சுட்டா அருமையாக இருக்கும் ஆனால் டம்மி மிக்சராக நம்ம சரவணன் வைக்கிற மாதிரி இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்லே